என்றாலே அனைவரின் மனதில் தோறும் பட்டாசுகளும் இனிப்புகளும் தான். இவை இரண்டையும் சேர்த்தார் போல் திண்டுக்களில் பட்டாசுகள் வடிவில் ஹோம்மேட் சாக்லேட் செய்து அசத்துகிறார் பெண் பட்டதாரி ஒருவர். யார் அவர் என்பதை தற்போது காணலாம். ஆர்வி நகர் பகுதியைச் சேர்ந்த எம்சிஏ பட்டதாரி புவனசுந்தரி தன்னுடைய குழந்தைகளுக்காக வீட்டிலேயே சாக்லேட் தயார் செய்தால் என்ன என்ற நோக்கில் விதவிதமாக ஹோம்மேட் சாக்லேட் செய்ய துவங்கினார். இவரின் கைப்பக்குவத்திலான ஹோம்மேட் சாக்லேட்டுகளை குழந்தைகள் விரும்பி சாப்பிட்டதோடு அக்கம் பக்கத்திலும் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களை கவரும் வகையில் புவனசுந்தரி தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு வடிவங்களில் சாக்லேட்டை செய்ய துவங்கினார். புஸ்வானம், சங்கு சக்கரம், ராக்கெட், சரவெடி, லட்சுமி வெடி, வெடிகுண்டு போன்ற அசல் பட்டாசு வடிவங்களில் சாக்லேட் செய்து அசத்தியுள்ளார். கிலோ 500 முதல் 700 வரை தரமான ஹோம்மேட் சாக்லேட் வீட்டிலேயே தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார் புவனசுந்தரி. புவனசுந்தரியின் பேரு. நான் வந்து எம்சிஏ முடிச்சிருக்கேன். எனக்கு ரெண்டு குழந்தைங்க. குழந்தைங்களை சாக்லேட்லாம் நிறைய வெளியே வாங்கி கொடுப்பேன். ஏன் நம்மளே செஞ்சு பண்ண வீட்டில் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. வீட்டில் பண்ணி கொடுக்கணும், என்னோடய குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணது. என்னோட குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட பேரண்ட்ஸு இதெல்லாம் விரும்பினதுனால நான் அதை அப்படியே படிப்படியாக டெவலப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு பொதுவாக தீபாவளினாலே பட்டாசு ரொம்ப பிடிக்கும். அந்த பட்டாசு பிடிக்குங்கிறதுனால சாக்லேட்டாக ஏன் பண்ணி கொடுக்கக்கூடாது எல்லாமே அப்படின்னு டிசைட் பண்ணி தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தீபாவளி சாக்லேட்ஸ் வந்து பண்ணி ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். கேட்குற சர்க்கிள்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான்.